ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் அல்டிமேட் பொறுத்தளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல கமல் சாரோட கடைசி எபிசோட் வேற சொல்லிட்டாரு அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல கமல் சார் வேற லெவல மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பாலா தான் சூப்பரா பிராங்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கமல் சார் பாலாவே பிராங்க் பண்ணிடுறாரு அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல யாரெல்லாம் மாஸ்க் மாட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவாவே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அனிதாவை பொறுத்தளவுல அவங்களோட மாஸ்க் இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம அனிதா செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் நம்மளோட அனிதாட்ட கிட்ட அந்த வகையில இன்னைக்கான எபிசோடு என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட எபிசோடை எப்பவும் போலவே ஸ்டார்ட் ஆகுது நேத்துக்கான எபிசோட பொருத்த அளவுல வேதாள விளக்கு அப்படிங்கிற ஒரு டாஸ்க் போய்கிட்டு இருந்துச்சு அந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல கடைசி அந்த விளக்கு வந்து தாமரை கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு தாமரையோட நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட வனிதா கிட்ட குடுத்துறாங்க இதை வாங்குன உடனே வனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்க் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க இவங்க என்னடான்னா சொந்த வெஞ்சன்ஸை வச்சு யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாஸ்க் நல்லாவே இல்ல அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உண்மை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா வனிதா பொறுத்த அளவுல பாலாஜி முருகதாஸ் மேல இருக்கிற வெறுப்புல தான் அந்த விளக்க பாலாஜி முருகதாஸ் கிட்ட கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது பாலாவும் அந்த விளக்க அப்படியே திருப்பி கொடுத்தாரு அதே மாதிரியே வனிதா பொறுத்த அளவுல மறுபடி தாமரை கிட்ட உங்ககிட்ட சண்டை போட்டதுனால கொடுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதே காரணத்தை சொல்லி தான் தாமரையும் கொடுக்குறாங்க இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வனிதா பண்ணது சரினா தாமரை பண்ணதும் சரிதான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல வனிதா பொறுத்த அளவுல வனிதா மூஞ்சிக்கு நேர பேசுற ரெண்டு பேர் அப்படின்னா பிக் பாஸ் அல்டிமேட்ல தாமரை செல்வியும் பாலாஜி முருகதாசன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதுக்கப்புறமா இன்னைக்கான கமல் சார் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது கமல் சார் வந்த உடனே காதலர் தினத்துல நடந்த ஷோ பத்தி பேசிட்டு இருக்காரு கவிதைகளை பத்தியும் ஸ்னேகனை பத்தியும் அடிக்கடி பேசிட்டு இருக்காரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டன் ஆயிருந்த வனிதாவுக்கு நீங்க என்ன மதிப்பெண்கள் கொடுக்கறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு அது மட்டும் இல்லாம வனிதா இந்த இடத்துல இருந்தா சரியாகாது வனிதாவை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டு தான் சொல்ல சொல்றாரு அந்த வகையில வனிதா முன்னாடி இல்லைன்னு பிக் பாஸ் வீட்டுல இருந்த பச்சை குழந்தைய எல்லாருக்கும் எல்லாருக்குமே வீரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வனிதா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த அனிதாவா இருக்கட்டும் நீருபா இருக்கட்டும் ஸ்ருதியா இருக்கட்டும் எல்லாருமே வனிதாவுக்கு எதிராக பேசுறாங்க அப்படி என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல முதல் ஆளா பேசுறது நம்மளோட தாடி பாலாஜி தான் அவரை பொறுத்தளவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறாங்க மறுபடி போய் அடுத்த நிமிஷமே அவங்ககிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆறு பாயிண்ட்ஸ் கொடுக்கறாரு அடுத்ததான் நம்மளோட ஸ்னேகன் ஸ்னேகனை பொறுத்த அளவுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டனா அவங்க சரியா நடந்துக்கல அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் தான் பேசணும் அவங்க சொல்லும் தான் மத்தவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்கறாரு அடுத்ததான் நம்மளோட பாலாஜி முருகதாஸ் பாலாஜி முருகதாஸ பொறுத்த அவரும் அஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்கறாரு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு வேலைகளுக்காக தான் அஞ்சு மதிப்பெண்கள் கொடுத்தோம் அதுவும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதுதான் அவங்களுக்கு எல்லாம் மதிப்பெண்கள் கொடுக்கவே முடியாது மத்தவங்களை குறை சொல்றத மட்டுமே வேலையா வச்சிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா கடுப்பு எத்துறாங்க கமல் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம தாமரையை ஃப்ராடு பொண்ணுன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்பவே தப்பா தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதிரா என்ன பேசினாலும் பெண்களுக்கு எதிரா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட காரணத்தை சொல்றாரு அடுத்ததா அபிராமி அபிராமியை பொருத்தளவுல அவங்களும் அதே தான் சொல்றாங்க கேப்டனா எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அடுத்ததா நம்மளோட தாமரை செல்வி தாமரை செல்வியை பொறுத்தளவில் நாலு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேப்டனா இருக்கும் போது பேச்சுல நிதானம் வேணும் அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் கேப்டனா இருக்கும் போது கூட வீடு சுத்தமா இருந்துச்சு நாங்க இருக்கும் போது இருந்த மாதிரி கூட வீடையும் பாத்துக்கல அது மட்டும் இல்லாம மத்தவங்கள சண்டைக்கு இழுக்கிற மாதிரியே பேசுறாங்க அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு நாலு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அடுத்ததா நம்மளோட நீரும் தலைவர் ரொம்பவே தைரியமான ஆளு அவர் ரெண்டு மதிப்பெண்கள் கொடுக்குறாரு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் டாஸ்க்ல கூட நேர்மையா விளையாண்டு ஜெயிக்கல கேம கெடுக்கிறது தான் அவங்களோட கேமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன தம்பி தலைவர் டாஸ்க்லாம் முடிஞ்சு நாலு நாளா கேம்லாம் போய்கிட்டு

டாஸ்க்ல பாலாவுக்கு எதிராக சீண்டி விட்டது எல்லாமே நீதான் அப்படிங்கறத நம்ம தெளிவாவே பார்த்தோம் இருந்தாலும் இன்னைக்கு கமல் சார் முன்னாடி ஒரு நடிப்பு போடுது அனிதா அது மட்டும் இல்லாம இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட வனிதா காலில போய் உள்றாங்க யாரெல்லாம் அப்படின்னு நம்மளோட நீரூப் சுருதி அனிதா இந்த மூணு பேரும் அந்த இடத்துல அனிதாவும் சுருதியும் நாங்க எதுக்காக மதிப்பெண்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற காரணத்தை நீங்க கேட்டா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல பாலாஜி முருகதாஸ் வர்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனிதாக்கா உங்க மேல இருந்த கோவம் போயிருச்சு என்ன பொறுத்தளவுல வனிதா கிட்ட நீங்க பேசலேன்னு கோபப்பட்டேன் நீங்க இன்னைக்கு பேசிட்டீங்க மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அந்த இடத்துல அனிதாவை பொறுத்த என்னடா பாலாஜி முருகதாஸ் வந்து வனிதா கிட்ட நம்மள போட்டு கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இல்லக்கா எங்களுக்கு ஏதாவது தப்பா தெரிஞ்சுன்னா உங்ககிட்ட சொல்ல வருவோம் ஆனா நீங்க சொல்ற காரணத்தை கேட்கும் எங்களை பேச விடாம நீங்க வாய அடைக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு உடனே வனிதாவை பொறுத்த அளவுல வனிதா தான் சொல்றாங்க நீ எப்படினாலும் சொல்லிட்ட உங்ககிட்ட நான் காரணமும் கேட்கல இப்ப எதுக்காக மழுப்பிக்கிட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல அனிதாவை பொறுத்த அளவுல ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா கார்டன் ஏரியால ஸ்னேகன் தாடி பாலாஜி தாமரை இவங்க எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க

தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்டு அந்த விதத்துல நீங்க எல்லாருமே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கமல் சார் சொல்றாரு நமக்குமே அதான் தோணுச்சு அப்படின் சொல்லலாம் அந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு மறுபடி பேசுறதுல எந்த ஒரு கதையுமே ஆகாது கமல் கமல்சாரை பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் குடுக்குறாரு இந்த டாஸ்க்ல எல்லாருமே வனிதாவை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா வனிதா கூட கொஞ்சிக்கிட்டு இருந்த சில பேர் தான் அந்த டாஸ்க பொறுத்த அளவுல உங்களோட வாயை அடைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பிக் பாஸ் வீட்டுல யார நினைக்கிறீங்களோ அவங்களோட வாயை அடைக்கிற மாதிரி பீடிங் பாட்டிலோட நிப்புல அவங்களுக்கு பரிசளிக்கணும் அப்படிங்கறது டாஸ்க் இந்த டாஸ்க பொறுத்த அளவுல எல்லாருமே வனிதாவுக்கு தான் கொடுக்குறாங்க மாத்தி கொடுக்கறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலா அனிதாவுக்கு கொடுக்கிறாரு அவர் சொல்ற காரணம் என்ன பார்த்தோம்னா சேஃப் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு எங்க பேசணுமோ அங்க பேசாம வேற இடங்கள்ல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அடுத்ததா ஷாரிக் ஷாரிக்க பொறுத்த அளவுல நீரூபுக்கு கொடுக்கிறாரு அடுத்ததா நீரு நீரூப பொறுத்த அளவுல அபிராமி அந்த இடத்துல நீரூப் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபிராமி எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் இப்போ என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நீரூப் பண்ற கேவலமான வேலைக்கு அவங்க கிட்ட பேச முடியும் பாலாவும் அபிராமியும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க பாலா அபிராமி இடுப்ப கிள்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சிய கிரியேட் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட பேச மாட்டேக்கானி ஒரு ஜால்ரா வேற அடிச்சுக்கிட்டு இருக்காரு நீர் போல இந்த கேவலமான ஆட்டத்தை பார்க்கும் சில நேரங்கள்ல கடுப்பாகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளோட பிக் பாஸ் பொறுத்தளவுல யார் யார் எந்தெந்த வரிசையில காப்பாத்தப்படுறாங்க முதல்ல காப்பாத்தப்படுறவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த வாரம் வந்து காப்பாற்றும் படலம் வந்து தலைகீழ நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓட்டிங் அடிப்படையில் நடக்க நினைக்கவே இல்ல முதல் ஆளா காப்பாற்றப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நீருப் தான் ஓட்டிங்ல மூணாவது இடத்துல இருந்தாரு ஆனா இன்னைக்கு முதல் ஆளா காப்பாத்திருக்காங்க ரெண்டாவதா நம்மளோட பாலாஜி முருகதாஸை காப்பாத்துறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட கமல் சார் வேற லெவல்ல ஒரு கேம் விளையாண்டாரு என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலாஜி முருகதாஸை பொறுத்த அளவுல பிராங்க் பண்ணாரு அந்த பிராங்க் பண்ணது சரிதான் நினைக்கிறவங்க ரெட் கண்ணாடியும் தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயிட் கண்ணாடியும் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில பாலாஜி முருகதாஸ் பண்ணது சரிதானி யாரெல்லாம் ரெட் கலர் கண்ணாடி எடுத்து போடுறாங்க பார்த்தோம்னா நம்மளோட பாலாஜி முருகதாஸ் தாமரை ஷாரிக் அபிராமி நீருப் இவங்க எல்லாருமே போடுறாங்க இல்லப்பா இப்படி பிராங்க் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யாரெல்லாம் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட வனிதா தாடி பாலாஜி ஸ்ருதி ஜூலி ஸ்னேகன் அபிநய் அனிதா இவங்க எல்லாருமே ஒயிட் கலர் கண்ணாடியா போடுறாங்க அந்த நேரத்துல நம்மளோட கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா மக்களும் தான் நினைச்சிருக்காங்க பாலா தான் இந்த வாரம் வெளியேற போறாரு அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்து நீட்டுறாங்க பாலாவும் கிளம்புறாரு அந்த நேரங்கள்ல தாமரை ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா பாலா வெளியே உடனே சில பேருக்கு பயங்கர ஹாப்பி அப்படின் சொல்லலாம் யாரெல்லாம் நீர் பொறுத்த அளவு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வனிதா என்ன சொல்றாங்க மக்கள் சப்போர்ட் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம விளையாடுறத பாத்துட்டு மக்களோட மனசு எப்ப வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அனிதாவை பொறுத்தளவு அனிதாவுக்கும் ஹாப்பி தான் கடைசியில நம்மளோட கமல் பொறுத்த அளவுல பாலா நீ மட்டும் தான் பிராங்க் பண்ணுவியா நானும் பிராங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு புஷ்னு பேருது அந்த இடத்துல கமல் சார் சொல்ற சொல்றாரு பண்ணது பாலாவ அப்படி இருக்கும் போது பாலா தான் கோவ பண்ணும் இப்போ பாலா சேவ் ஆன உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு கோபம் வருதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வனிதாவோட முகம் எல்லாம் வாடி போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ரெண்டாவதா பாலாவை காப்பாத்துறாங்க மூணாவதா ஸ்னேகனை காப்பாத்துறாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஸ்னேகன் தான் வெளியே போயிருக்கணும் மூணாவது ஆளா சிநேகனை காப்பாத்துறாங்க அப்படின் சொல்லலாம் நாலாவதா தாமாரைய காப்பாத்துறாரு அஞ்சாவதா அனிதாவை காப்பாத்துறாங்க ஆறாவதா ஜூலியை காப்பாத்துறாங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுல வெளியே போற ரெண்டு பேர் யாரெல்லாம் நம்மளோட ஷாரிக்கும் அபிநயம் தான் வெளியே போற ஷாரிக்கு பொறுத்த அளவுல அவரோட பணத்தை யாருக்கு கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட தாடி பாலாஜிக்கு தான் குடுக்கறாரு அபிநய பொறுத்த அளவுல அவரோட பணத்தை பாலாஜி முருகதாசுக்கு கொடுக்கறாரு அதே மாதிரியே அபிநய கழியில ரெண்டு பாம் இருக்குது அந்த ரெண்டு பாமையும் அவர் யாருக்கு எல்லாம் கொடுக்காரு அப்படின்னு பாத்தோம்னா ஸ்ருதிக்கும் அபிராமிக்கும் கொடுக்கறாரு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உங்களை நீங்க நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அதுக்கு இது உதவும் என்ன டாஸ்க் அப்படிங்கறது நாளைக்கு தான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சூப்பரா போனாலும் கடைசி நேரத்துல கமல் சார் சொன்னதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல இந்த எபிசோட் தான் கமல் சாரோட கடைசி எபிசோட் சொல்லியிருக்காரு பிக்பாஸ் சீசன் சிக்ஸ்ல கண்டிப்பா வருவேன் சொல்லிருக்காரு வருவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தா பாக்கணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்த தளவுல கமல் சார் இனி வர மாட்டாரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கறதலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான நிகழ்ச்சியை பொறுத்தளவு பாலா கிட்ட கமல் சார் பண்ண பிராங்க வேற இருந்து அபنيه சொல்லலாம் அது அனிதாவோட உண்மையான முகங்கள் இன்னைக்கான வெளியே வந்துச்சு புரிஞ்சுகிட்டு நம்மளோட வனிதா வந்து பாலாவையும் தாாமரையும் மட்டும் டார்கெட் பண்ணாம தன்னை சுத்தி இருக்கிற துரோகிகள் பக்கம் அவங்களோட பார்வை திருப்புனா பிக் பாஸ் அல்டிமேட் வேற லெவல்ல மாசா போகும் அப்படிங்கறதை நம்மளோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு நீரோப முதல்ல காப்பாத்திருக்காங்க நீருப பொறுத்த அளவுல தனக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு ஆட்டத்தை போடுவாரு ஆட்டத்தை அடக்கிறதுக்கு பாலாவும் தாமரையும் உள்ளேயே தான் இருக்கிறாங்க இருந்து பார்க்கலாம் ஆட்டங்கள் எப்படி எல்லாம் ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் அல்டிமேட் பாத்துக்கிட்டு உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு இந்த சீசனோட டைட்டில் வினரா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதிவு அது மட்டும் இல்லாம கமல் சார் இல்லாத பிக் அல்டிமேட் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களையும் மறக்காம பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்